குல்பி ஐஸ் வந்து செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெண்டு மாம்பழம் வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன். மாம்பழத்தில் உள்ள ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். நல்ல பழுத்த மாம்பழம் பார்த்து எடுத்துக்கிடுங்க. நல்ல கலிஞ்ச மாம்பழமாக இருந்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கின் எடுத்த மாம்பழம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழம் எல்லாம் நம்ம போட்டாச்சு. மாவின் பால் சேர்த்துக்கிட்டா போதும், இல்லைன்னா ஃப்ளேவருக்கு மேங்கோ எசன்ஸ் வந்து நல்லா. இதை இப்போ நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கல. நல்லா அடிச்சு எடுத்துட்டோம். சோப்பரில் நான் 20 கிராம் வந்து பாதாம் வாங்கியிருக்கேன். இதை இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ் மோல்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு மாம்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாதாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சின்ன சின்ன இதில் போட்டுருவேன். இதை போடுங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாம்பழத்தை. நம்ம இதில் மேங்கோ பல்ப்பு விட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் தட்டி விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எட்டு மணி நேரம் அப்படியே இருக்கிட்டு 8 மணிக்கு ஒரு கலைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் குட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.